Hi, my dear sisters, I am Counselling. Welcome to my channel. In this video, we will talk about Diploma in Nursing. Counselling is delay. Counselling is not a delay. But seats are not a delay. We will discuss the category wise seats. Other group students have seats. Vocational group students have seats. Science group students have choice filling. We will talk about counseling in full detail. First of all, diploma nursing வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. As per rank listல படி பார்த்தா நமக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஃபாலோ ஆயிட்டு இருக்க கட் ஆஃப் அப்படியே தான் இருக்கும். பட் ஏன் இப்ப நம்ம கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த டிலே ஆகிறதுனால மேபி நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட்லயும் சரி, இல்லை டிகிரி பிஎஸ்சி நர்சிங்லயும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால டிப்ளமோ நர்சிங்கோட கட் ஆஃப் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த டிப்ளமோ நர்சிங்க்கு எவ்வளவு சீட்ஸ்ன்னு பார்த்தா 2060 சீட்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் யாரை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படி கூப்பிடுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் கூடுவாங்க. அடுத்த ஒரு 1 வீக்ல வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுறதுக்கு தான் ஷெட்யூல்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதர் குரூப்ஸ்க்கும் ஒகேஷனல் குரூப் தான் நடக்கும், அப்புறமா தான் உங்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப்புக்கு நடக்கும். இந்த வருஷமும் அதே ஷெட்யூல் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஒரு டவுட் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் அதர் குரூப் அண்ட் ஒகேஷனல் குரூப் நடத்துறாங்களே, அப்ப சயின்ஸ் குரூப்புக்கு சீட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா இருக்கும். இப்ப வந்து ஒரு 2000 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2060 சீட்ஸ் இருக்கு, அப்ராக்சிமேட்டா 2000 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இதுல வந்து அதர் குரூப்ஸும் ஒகேஷனல் குரூப்ஸும் மேக்சிமம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 500 சீட்ஸ் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ராக்சிமேட்டா ஒரு 500 சீட்ஸ் இருக்கு எடுக்கிறதுக்கு வரையும் வாய்ப்புகள் இருக்கு. மிச்சி போன சீட்ஸ், மிச்சம் எல்லாம் இருக்க சீட்ஸ் வந்து உங்களுக்கு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். அதாவது ஒரு 1500 அப்ராக்சிமேட்டா ஒரு 1200ல இருந்து 1500 வெறியுமே உங்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரி பண்ணிக்க வேண்டாம் நம்மளுக்கு சீட்ஸ் இருக்குமா அப்படின்றது. அதே மாதிரி கேட்டகரி வைஸும் வந்து உங்களுக்கு சீட்ஸ்ன்றது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா வந்து அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் ஒகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த கேட்டகரியில சீட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த கேட்டகரியை வந்து அடுத்த வர சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்தெந்த காலேஜஸ்ல வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிப்ளமோ நர்சிங்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு இதோட அடுத்த சான்ஸ் வந்து நர்சிங்ல இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்சஸ்ல உங்களுக்கு வந்து அடுத்து பேராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு வேற ஏதாவது கோர்ஸ் போகலாம். பட் நீங்க அப்ளை பண்ணலனா ரொம்ப கஷ்டம் ஆயிடும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்சிமம் இருக்க காலேஜை எல்லாத்தையும் போட்டுருங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா போக 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 உங்களுக்கு பிடிக்கலனாலும் சாய்ஸ் ஃபில்லிங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 30 சாய்ஸஸ் இருக்குன்னா 30 சாய்ஸஸுமே வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுங்க, லாஸ்ட்ல கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காத மாரி. பட் அந்த 30 நீங்களாவே கம்மி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பை வந்து நீங்களாவே வந்து கம்மி பண்ணிக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு 5 காலேஜ் கொடுத்தா போதும், எனக்கு அந்த 5 காலேஜ் தான் பிடிக்கும், பட் எனக்கு அந்த 5 காலேஜே கொடுத்தா போதும்னு அப்படி மட்டும் நீங்க கம்மி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்சி அதில் ஜாயின் பண்ணாமல் இருக்கலாம், பட் நம்மள கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நம்மளே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கவுன்சிலிங் வந்து சூன் செப்டம்பர் 1st இல்லை 2nd வீக்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்டேட்டோட இருங்க, வெப்சைட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்மாக வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம்லையும் கேளுங்க, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் வரைக்கும் ஸ்மெலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபார்ம் பி பாசிட்டிவ். Thank you for watching, friends. Thank you.